Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவிலே மிகவும் பழமையான 15 விளையாட்டு பத்தி தாங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற கேம் என்னன்னா சாசர் கேம். இது ஒரு போர்டு கேம். இதோட பிறப்பிடம் இந்தியா தாங்க. இது அக்பர் காலத்திலிருந்து விளையாடப்பட்டு வர்ற ஒரு கேம். இந்த கேம்ல 2 இல்லாட்டி 4 பிளேயர்ஸ் விளையாட முடியும். இதுல மரத்தாலான 4 பகடை காய்கள் அதாவது பான்ஸ் ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுக்கப்படுதுங்க. இந்த பான்ஸை யாரு ஃபர்ஸ்ட் போர்டோட சென்டர் பிளேஸ்க்கு சுத்தி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் கேம். இப்போ கூட இதை லூடோங்கிற பேர்ல நிறைய பேர் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா பல்லாங்குழி. இது இந்தியாவோட ஒரு ஃபேமஸான கேம். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் போர்டில் தான் விளையாட முடியும். இந்த ரெக்டாங்குலர் போர்டு 2 ஹரிசாண்டல் ரோவாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ரோலையும் 7 காலம்ஸ் இருக்கும். இதில் 2லிருந்து 7 பிளேயர்ஸ் வரைக்கும் விளையாட முடியும். இந்த விளையாட்டோட எண்டிங்கில் யாருக்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னருங்க. மூணாவதாக நாம் பார்க்க போகிற கேம் என்னென்னா ஃபைவ் ஸ்டோன்ஸ். இது சின்ன குழந்தைங்களில் இருந்து வயது வந்த பெண்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி விளையாடுற ஒரு விளையாட்டு தாங்க. இதுக்கு 5 ஸ்டோன் தேவைப்படுது. எத்தனை பிளேயர்னாலும் விளையாடிக்கலாம். இந்த கேமில் ஃபஸ்ட்டு ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டுட்டு அந்த கல் கீழே வர்றதுக்குள்ளே ரெண்டாவது கல்லை நம்ம கையால் எடுத்து ரெண்டையும் சேர்த்து கேட்ச் பிடிக்கணும். இதே மாதிரி திருப்ப திருப்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக யார் 5 கல்லையும் மொத்தமாக பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்த கேமில் கல்லுக்கு பதில் வளையல் கூட நிறைய இடங்களில் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. நாலாவதாக நாம் பார்க்க போகிற கேம் என்னென்னா லாட்டூ. லாட்டூன்னா வேறு ஒன்றும் இல்லை, பம்பரம் விடுறது தாங்க. தொடக்க காலத்தில் பம்பரத்தை களிமண்ணாலையும் மரத்தாலையும் செஞ்சிட்ருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய வெரைட்டியான பம்பரம் வந்துருச்சுங்க. இந்த பம்பரத்து கூட ஒரு கயிறும் இணைஞ்சிருக்கும். இந்த கயிறால் பம்பரத்தை சுற்றி விடும்போது யாரோட பம்பரம் அதிக நேரம் சுற்றுதோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அஞ்சாவதாக நாம் பார்க்க போகிற கேம் என்னென்னா அந்தாக்ஷரி. இது ஒரு பொழுதுபோக்குக்கான விளையாட்டு. இதுவும் முதல்ல இந்தியாவில் தான் உருவாகிச்சுங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை பொதுவாக மேரேஜ் போன்ற ஃபங்க்ஷனில் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த கேமில் 2 டீமும் மாறி மாறி பாட்டு பாடிக்குவாங்க. எந்த டீமால் பாட்டு பாட முடியலையோ அவங்க தோத்ததாக அர்த்தம். ஆறாவதாக நாம் பார்க்க போகிற கேம் என்னென்னா கோலி. இந்த கோலிக்கான கல் எல்லாமே ஒரு மார்பிளால் செய்யப்பட்டது தாங்க. இந்த கேமை எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம். இந்த கேமோட தொடக்கத்தில் ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒவ்வொருத்தங்களாக அவங்களோட கோலிக்கல்லை கொண்டு வைக்கணும். யார் அதிகமான கோலிக்கல்லை குறிப்பாத்து கரெக்டாக அடித்து உடைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னருங்க. ஏழாவதாக நாம் பார்க்க போகிற கேம் என்னென்னா நொண்டி. இது கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம். நொண்டி விளையாடுறதுக்கு போடப்படுற கட்டம் இப்படி தான் இருக்கும். இந்த கட்டத்தில் ஒரு சின்ன கல்லை தூக்கி போடணும். அது எந்த கட்டத்தில் விழுதோ அந்த கட்டத்தை மிதிக்காமல் தாண்டி போகணும். இதுதான் இந்த கேம்ங்க. எட்டாவதாக நாம் பார்க்க போகிற கேம் என்னென்னா கில்லி. இப்போ இருக்கிற பேஸ்பால் அண்டு கிரிக்கெட்டுக்கு இந்த கில்லி தாங்க முன்னோடி. இதில் சின்னதாக இருக்க குச்சியோட பேர் கில்லி, அப்புறம் பெருசாக இருக்க குச்சியோட பேர் தண்டா. இந்த கேமில் யார் இந்த சின்ன குச்சியை ரொம்ப தூரம் கீழே விழாமல் அடிச்சுக்கிட்டே நிறைய தூரம் ஓடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா கபடி. இதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. நல்ல உடல் பலமும் ஆரோக்கியமும் இருந்தால் மட்டும் போதும். இந்த கேமை 7லிருந்து 10 பேர் வரைக்கும் விளையாட முடியும். 10வதாக நாம் பார்க்க போகிற கேம் என்னென்னா 7 ஸ்டோன். இந்த கேம் விளையாட ஒரு பாலும் 7 கல்லும் தேவைங்க. இந்த கேம் விளையாட 2 டீம் தேவை. ஒவ்வொரு டீம்லேயும் எத்தனை பேர் வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.